மார்னிங் நம்மளோட டெலிகிராம் சேனலில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான இம்பார்ட்டண்டாக சப்போர்ட்டாக ரிசர்வ்ஸ் வந்திருந்தோம். ஸோ நிஃப்டி கூட பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவலில் 22,100 கொடுத்துருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் அந்த லெவல்ட்டு ஓப்பன் ஆச்சு. அண்ட் தென் டில் எண்டாம் தேதி வரைக்கும் அந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டன் ஆச்சு, பட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணல. அந்த சப்போர்ட்டுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டன் பண்ணியிருந்தாலும் அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நிஃப்டியால் மொமெண்டம் கொடுத்துருந்த முடிஞ்சு. ஸ்டில் அந்த நேரோ ரேஞ்ச் வால்டைல் மார்க்கெட் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் நம்ம எக்ஸ்பைரி வரைக்கும் எதிர்பார்ப்புங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ பேங்க் நிஃப்டியில் பெருசாக எந்த வித்தியாசம் இல்லை, சேம் சிமிலர் அதே மாதிரி நேரோ ரேஞ்ச் வால்டைல் மார்க்கெட் தான். அண்ட் பிகர் பிக்சர்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஐடி செக்டர் இந்த இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ரிவர்ஸில் ஆகிற மாதிரியும் தெரில, அதே மாதிரி இந்த இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுற மாதிரியும் தெரில. பிகாஸ் நான் இங்கே காட்டியிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேம். அண்ட் தென் லைக்லி அதே மாதிரி நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை ஆர் ஆல்டைமை ப்ரீவியஸோடைய ஆல்டைமையில் மார்க்கெட் ரொம்ப நேரம் அந்த லெவல்லேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அண்ட் தென் இந்த லெவல்லே மல்டிபிள் டைம் மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன் போயிட்டுருக்கு. ஸோ லாட் ஆஃப் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நிஃப்டி ஃபிஃப்டிலேயே நடந்துகிட்ருக்கு. அண்ட் தென் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா ஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த கிவன் ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன நடக்குதுன்னா இங்கே இந்த சாலிடான க்ரீன் கலர் கேண்டில் இருக்குல்ல, 20th February கேண்டில், அந்த கேண்டிலோடைய லோக்கிட்டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து லாஸ்ட் 4 trading days அந்த பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த லெவல்கிட்டே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா கீழே விட ஆக்ட் ஆகும் போது ஒன்ஸ் இந்த லெவல் பிரேக் பண்ண அப்புறம் மார்க்கெட் கீழே வரைக்குமே பிரேக் பண்ணி போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிவர்ஸில் ஆகிறதுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே இந்த லாஸ்ட் 2 days இருந்துச்சு. பட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் இல்லை. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வீக்னஸ் தான் இண்டிகேட் பண்ணுது. அண்ட் லைக்லி ஹெச்டிஎஃப்சி பேங்க் புல்லிஷாக இருக்கணும்னா அதுக்கு இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே போனதுக்கப்புறம் மட்டும்தான் புல்லிஷாக இருக்க முடியும். அண்ட் ஃபின் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோன்குள்ளே தான் மாட்டிகிட்டு இருக்கு. இந்த ஜோனை பிரேக் அப்பர் ரேட்டில் பிரேக் பண்ணாங்கன்னா ஒரு கேப்பை ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது, 16th January 17th January. ஸோ மல்டிபிள் வீக்ஸ் நியர்லி அ மந்த் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஸ்டக் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபின் நிஃப்டி மட்டும் கிடையாது, பேங்க் நிஃப்டி சேம் சிமிலர் ஸ்டோரி தான், அந்த ரேஞ்சுக்குள்ளே ஸ்டக் ஆகிட்டுருக்குறாங்க. ஸோ இது தெரிஞ்சது தான் பிகாஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாதனால ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ரேஞ்சுக்குள்ளே மாறிட்டுறதுனால ஸ்டில் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ நம்மளோட பிளானில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. மந்த்லி எக்ஸ்பைரி முடிவு வரைக்கும் மார்க்கெட் இந்த மாதிரி நேரோ வால்டைல் மார்க்கெட் தான் இருக்க போகுது. ஜஸ்ட் இன்டர்டேல மட்டும் ப்ளே பண்ணுங்கள், பர்சனல் ட்ரேட் அவாய்ட் பண்ணிங்க. ஈவன் நீங்கள் இன்டர்டேல ப்ளே பண்ணாலும் லார்ஜ் சைஸை குறைச்சி ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இதில் ஒரு மிக்சடு வியூவாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து எனக்கு பேரி சிக்னல் காட்டுது, அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் புள்ளி சிக்னல் காட்டுது. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பேரலெல்லாம் ட்ரேட் ஆகலை, சிங்காகவும் ட்ரேட் ஆகலை. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் இண்டிகேட் பண்ணுது. ஆப்ஷன் பையர்ஸ் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மந்த்லி எக்ஸ்பைரி முடிகிற வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றபடியும் சந்திப்போம். மகிழ்ச்சி.